ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। अथ प्रथम चरित्रम् न्यासः। ओम अस्य श्री प्रथम चरित्रस्य ब्रह्मा ऋषिः गायत्री छन्दः महाकाली देवता नंदा शक्तिः रक्तदंतिका बीजम् अग्निस्तत्त्वं ऋग्वेदस्वरूपं श्री महाकाली प्रीत्यर्थे जपे विनियोगः। மூணு சரித்திரம் சொன்னோம் இல்லையா? இது பிரதம சரித்திரம். இந்த பிரதம சரித்திரத்துல வந்து ரிஷி வந்து பிரம்மா, சோ ரெண்டாம் ததுல வந்து விஷ்ணு, மூணாம் ததுல சிவன். அவதான் ரிஷியா சொல்றா இங்க. சோ பிரதம சரித்திரத்துல வந்து இங்க பிரம்மா ரிஷின்னு வருது. அதுக்கப்புறம் இந்த சந்தஸ்னா மீட்டர், மீட்டர் வந்து காயத்ரி சந்தஸ், அந்த சந்தஸ்லயாக்கு இதை சொல்ல போறோம். இதுக்கு தேவதை யாருன்னா மகாகாளி, மகாகாளியை தான் இங்க தியானிக்க போறோம். இதுக்கு வந்து சக்தி வந்து நந்தா சக்தி சொல்லி இதுக்குள்ள பேரு. அதோட பீஜ மந்திரம் வந்து ரக்ததந்திகா பீஜம். அப்படி வந்து இது அக்னியோட சொரூபமா இருக்கிறது, அக்னிஸ்தத்துவம். இது எந்த வேதத்துல இருக்குன்னா ரிக்வேத ஸ்வரூபமா அம்பாள் இதுல சொல்றா. அதே மாதிரி அந்த மாதிரி உள்ள மகாகாளிக்கு பிரீத்தியத்தை ஜபே விநியோகா, நம்மளோட ஜபத்தை நம்ம சொல்றோம் சொல்லி இதுல நியாசத்துக்கு மீனிங். ஸ்ரீ மகாகாளி தியானம் கட்கம் சக்ரகதேஷு சாப பரிகான் शूलं भुशुण्डीं शिरः शङ्खं सन्दधतीं करैस्त्रिनयनां सर्वाङ्गभूषावृतां यां हन्तुं मधुकैटभौ जलजभूः तुष्टावसुप्ते हरौ नीलाश्मद्युतिमास्य पाददशकां सेवे महाकालिकाम्। ஸோ இங்க வந்து மகாகாளியை தியானிக்கிறோம். ஏன்னா இந்த இதுல வந்து தேவதை மகாகாளி, மகாகாளி எதுக்குன்னா நம்ம அந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் டே வந்தப்ப பார்த்துருக்கேன், ஸ்டோரி ஃபுல்லா சொல்லியிருந்தேன். எப்படின்னா மகாவிஷ்ணு வந்து யோக நித்ரையில தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அவரோட காதோட அழுக்குலேருந்து ரெண்டு அசுரன் குழந்தைகள் வரா, மது கைட்டபன் அவ பேரு. அந்த ரெண்டு அசுர குழந்தைகள் என்ன பண்றா, மேல நாபிலேருந்து போன கமலத்துல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கா, நாலு தலையுள்ள பிரம்மாவை பார்த்து பிரம்மாவை அட்டாக் பண்றா இந்த ரெண்டு அசுர குழந்தைகள். அப்போ பிரம்மா என்ன பண்றா, அவருக்கு யுத்தம் பண்ண முடியாது, அவர் வந்து சிருஷ்டிகர்த்தா இல்ல, அவர் சிருஷ்டி தான் பண்ணுவா, யுத்தத்துக்கு அவரால் முடியாது. அதனால அவர் கீழே பாக்குற இவர் வந்து மகாவிஷ்ணு யோக நித்ரால இருக்கா. சோ தூங்குறவளை எழுப்ப முடியாது, நம்ம போய் அவளை எழுந்துரு எழுந்துனே எழுப்ப முடியாது. அதனால நம்மளுக்கு தூக்கம் வேணும்னா நித்ராதேவியோட அனுகிரகம் இருந்தா தான் தூக்கம் வரும். சோ அந்த நித்ராதேவி பகவானோட உடம்புல இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாளாம், நித்ராதேவியை தியானிக்கிறா. சோ நித்ராதேவியை தியானிக்கிறதுனால அந்த தேவிதான் மகாகாளியா இருக்கப்பட்டவள். சோ அந்த மகாகாளி எப்படி இருக்கா, அவள் என்னெல்லாம் ஆயுதத்தை வச்சிருந்திருக்கா, அந்த மாதிரி உள்ள மகாகாளியை நான் தியானம் பண்றேன். ஏ மகாகாளி தேவி, நீ வந்து என்னை காப்பாத்து, மகாவிஷ்ணுவை தூக்கத்திலே நீ எழுப்பி என்னை காப்பாத்து சொல்லி தியானிக்கிறா. சோ மகாகாளி தியானம் எப்படின்னா, கட்கம் சக்கர கதேஷு சாப பரிகான் சூலம் புஷுண்டி சிரஹா சங்கம் சந்ததீம் கரை ஸ்ரிணயனாம். தேவி வந்து தன்னோட கையில வச்சிருந்துருக்காளாம். யாரு இங்க தியானம் பண்ணப்பட்ட தேவி வந்து மகாகாளியை தியானிக்கிறா. சோ மகாகாளிக்கு பத்து முகம், அதே மாதிரி பத்து கை பத்து கால் உள்ள தேவி. சோ பத்து கால் எப்படி நீங்க நினைக்கிறேன், இந்த பத்து கால் என்ன, தேவி வந்து சர்வ வியாபி, எல்லா இடத்துலயுமே அவளோட இது வியாபிச்சிருந்துருக்கா, அப்படி இல்லாத இடம் கிடையாது. அதனால பத்து திக்கை சொல்றா இங்க. பத்து திக்குன்னா நம்ம நாலு திக்கு தெரியும், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், அதெல்லாம் அந்த உபதிக்குகள் உண்டு இல்லையா, அது நாலு. அப்படி எட்டு ஆகாசம் பூமி, மீன்ஸ் மேலேயும் கீழே, அது மாதிரி பத்து திக்கு சொல்லுவாள். அதனால பத்து காலம் இங்க அம்பாளுக்கு. தட் மீன்ஸ் அவள் எல்லா இடத்துலயும் இருக்கா, எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேண்டி அம்பாள் இருக்கலாம் மகாகாளியா. சோ அந்த மாதிரி உள்ள மகாகாளிக்கு வந்து பத்து முகம் இருக்கு, பத்து கை பத்து கால் இருக்கு. சோ இங்க இந்த காளியோடு வர்ணனை இது. அந்த மாதிரி உள்ள தேவி அந்த பத்து கையில என்ன வச்சுருக்கா, கட்கம், கட்கம்னா வாழு, சக்கரம்னா உங்களுக்கு தெரியும் சுதர்சன சக்கரம், கதை, கதையை பிடிச்சுட்டு இருக்கா, அப்புறம் வந்து சாபம், சாபம்னா அம்பு, அம்பு வில்லு, ஓகே, பரிகம், அதே பரிகம் சொல்லப்பட்ட ஒரு ஆயுதம், பின்ன சூலத்தை கையில வச்சுட்டு இருக்கா, புஷுண்டி சொல்லப்பட்டது, அது எப்படின்னா இப்படி நம்ம தூக்கி போட்டுதான் ஒரு கொக்கி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அது இழுக்கிற மாதிரி ஒரு இழுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் அது, அந்த புஷுண்டி சொல்லப்பட்ட ஒரு ஆயுதம். அதே மாதிரி ஒரு தலைமண்டை, சிரஹானா மண்டை, நீங்க பாத்துக்கல காளியோட கையில எப்பவுமே ஒரு சிரஸ் இருக்கும், அந்த தலைமண்டை கையில இருக்கு, சங்கம், சங்கத்தையும் கையில வச்சிருந்துருக்கா. இந்த மாதிரி பத்து ஆயுதங்கள் கையில இருக்கு, என்னெல்லாம், கட்கம் சக்கரம் கதை அம்பு வில்லு,
பரிகம், சூலம், புஷுண்டி, அப்புறம் தலமண்டை, சங்கம். இந்த மாதிரி 10 கைகள்ல 10 ஆயுதத்தை தரிச்சவளா இருக்காளாம் அந்த மகாகாளி. அவள் எப்படி இருக்கா? கரை திருநயனாம், கையில அதெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கா. திருநயனாம், முக்கண்ணி, 3 கண்ணு. சோ 2 கண்ணு என்னது? சந்திரன் சூரியனை சொல்றது. நடுல இருக்கிறப்பட்ட கண்ணு வந்து அக்னி. அந்த மாதிரி 3 கண்ணு உள்ளவளா உள்ள தேவி. சர்வாங்க பூஷாவிருத்தம், அவளோட அங்கம், அங்கம்னா தேகத்துல எல்லாமே நிறைய ஆபரணங்களை தரிச்சுட்டு இருக்காளாம் இந்த மகாகாளி. சோ அந்த மகாகாளி எப்படி இருக்கா? யாம் ஹந்தும் மது கைடபோ ஜலஜபூஹு துஷ்டாவ சுத்தேகரோ. இந்த மது கைடபன் அவர் வந்து அவ அந்த ரெண்டு பேரையும் மதம் பண்றதுக்கு வேண்டி யாராக்கும் வேண்டிக்கிறா. ஜலஜபூஹு, ஜலஜம்னா தண்ணி, தாமரை. தாமரையில இருந்து உற்பத்தி ஆனது யாரு? பிரம்மா. பிரம்மா வந்து ஹரோ இவர்கிட்ட வேண்டிக்கிறா பகவானே, இந்த மது கைடபனை வதம் பண்றதுக்கு வேண்டி தேவியை வேண்டிக்கிறாளாம். சோ அந்த தேவி எப்படி இருக்கா? நீலாஷ்ம த்யுதி மாசிய பாத தசகாம், நீல வர்ணம். ஓகே, நீலம்னா சஃபயர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளூ சஃபயர், கருப்பும் நீலவும் கலந்த நரம். கிருஷ்ணனோட கலர் தான் இவள், கிருஷ்ணனோட தங்க தானே காளி. சோ அந்த மாதிரி நீல வர்ணத்துல ஜொலிக்கப்பட்ட அந்த காளியை பிரம்மா தியானிக்கிறாள். எப்ப தியானிக்கிறா? பிரம்மா விஷ்ணுவோட நித்ரை கலைக்கிறதுக்கு வேண்டி தியானம் பண்றாளாம். சோ அந்த தேவி, அந்த மகாகாளியை நானும் தியானிக்கிறேன். பிரதமோத்யாய மது கைடபவதஹ ஓம் ஐம் நமச்சண்டிகாயை. மார்க்கண்டேய உவாச சாவர்ணி சூரிய தனயோ யோ மனு கத்யதேஷ்டமஹ நிஷாமயத்ததுத்பத்திம் மார்க்கண்டேய ரிஷி வந்து சொல்றா. மார்க்கண்டேய வாச்சனா மார்க்கண்டேயா சொல்றா, சொல்லி என்ன சொல்றா இங்க? சாவர்ணி சூரிய தனையோ யோ மனு கத்தியதே அஷ்டமஹா நிஷாமய ததுத்பத்தி விஸ்தரா கததோ மமா. இந்த சாவர்ணி சொல்லப்பட்ட சூரியனோட புள்ளை அது, சூரிய தனையோ சூரியனோட பையன், சூரியனோட புள்ளையான சாவர்ணி. அவர் வந்து ஒரு மனு. ஓகே, எட்டாம்த மனுவானா அஷ்டமா இங்க போட்டு கத்தியத்தே அஷ்டமஹா, அஷ்டமான எட்டாம்த மனுவான சாவர்ணி, இந்த சூரியனோட பிள்ளையான சாவர்ணி மனுவை பத்தி நான் என்ன பண்ண போறேன்? நிஷாமய ததுத்பத்தி விஸ்தரா கததோ மமா, விஸ்தாரமா உனக்கு அந்த சூரியனோட பிள்ளையான சாவர்ணி மனுவை பத்தி நான் உனக்கு விஸ்தாரமா எல்லாம் சொல்லறேன்னு சொல்லி இந்த மார்க்கண்டேய ரிஷி சொல்லறா. மகாமாயானுபாவேன யதா மன்வந்தராதிபஹ சபபூவ மகாபாகஹ சாவர்ணி ஸ்தனயோரவேஹே. மகாமாயானுபாவேன யதா மன்வந்தராதிபா, மகாமாயனார் இந்த தேவியால, மகாகாளினால, இந்த மகாமாயோட அனுகிரகத்தால எப்படி அவன் மனுவா, அவன் சாவர்ணி சூரியனோட புள்ளையா பிறக்கிறான், அவன் எப்படி மனுவா மாறுறான் அந்த கதையை நான் அவனுக்கு விஸ்தாரமா சொல்லித்தரேன்னு சொல்லி அவர் சொல்றாங்க. மார்க்கண்டேய ரிஷி சொல்றா. சாரோச்சிஷேந்தரே பூர்வம் சைத்ர வம்ச சமுத்பவ சுரதோ நாம ராஜா பூத் சமஸ்தே க்ஷிதி மண்டலே. அவர் கதையை சொல்றா. இப்போ என்ன கதை சொல்றா? சுவாரோச்சிஷேந்தரே பூர்வம் சைத்ர வம்ச சமுத்பவ, ஒரு ராஜா பத்தி கதை சொல்றா. அந்த ராஜா எப்ப இருந்தான்? சுவாரோச்சிஷ மன்மந்தரத்துல ஒரு ராஜா சைத்ர வம்சத்துல பிறந்தவனா இருந்தானா. அந்த ராஜாவோட பேர் என்னது? சுரதோ நாம ராஜா பூத், அவன் பேரு சுரதன். இந்த ராஜா பேரு, அவன் வந்து எப்படி இருந்தானா? சமஸ்தே க்ஷிதி மண்டலே, இந்த உலகத்தை, இந்த எல்லா, இந்த க்ஷிதி மண்டலம்னா என்னது? பூலோகம் எல்லாமே, பூமண்டலம் முழுவனுக்கும் அவன் ராஜாவா இருந்தானா. மீன்ஸ் எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். இந்த உலகமே அவனோட அவன் கண்ட்ரோல்ல இருந்தது. அந்த மாதிரி இந்த மண்டலம் ஃபுல்லா அவன் ஆண்டுட்டு இருந்தானா இந்த சுரதன் சொல்லப்பட்ட ராஜா. தஸ்ய பாலய தஸ்ஸம்யக் பிரஜா புத்ரானி வௌரசான் பபூவு சத்ரவோ பூபாஹ கோலா வித்வம்சினஸ்ததா. சுரதன் ராஜா வந்து எப்படி இருந்தான் அப்படி சொல்லி சொல்றா. தஸ்ய பாலய தஸ்ஸம்யக் பிரஜா புத்ரா நிவௌரசான், இந்த சுரதன் வந்து தன்னோட பிரஜைகள் எல்லாம் ரொம்ப நல்லா பரிபாலனை பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தானா. எப்படி இது பார்த்துட்டு இருந்தானா? அந்த பிரஜைகள் எல்லாமே, அந்த பூமண்டலத்துல இருக்கிற எல்லாருமே அவனோட சொந்த குழந்தை. நம்மள எப்படி நம்ம குழந்தைகளை பாத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தன்னோட சொந்த குழந்தைகளை மாதிரி பாவிச்சுட்டு அவளை ரொம்ப நல்ல விதத்துல வச்சுட்டு இருந்தானா.
சோ அந்த சமயம் என்ன ஆறுது அப்படி ரொம்ப சந்தோஷமா அவன் அப்படியே பரிபாலனை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு சத்ருவோ பூபாகா ஒரு சத்ரு ராஜா வந்து அவனை அட்டாக் பண்றான். அவன் பேரு கோலா வித்வம்சின்னு. அந்த கோலா வித்வம்சிகள் வந்து இந்த ராஜாவோட கூட்டத்தை வந்து இது பண்ணறதுக்கு வேண்டி சத்ரு ரூபத்துல அவள் வரும் வரா இந்த சுரதன் ராஜா கிட்ட யுத்தம் பண்ணறதுக்கு. தஸ்ய தைரபவத்யுத்தம் அதி பிரபல தண்டினஹ நியூனைரபி ச தைர்யுத்தே கோலா வித்வம்சிபிர்ஜிதஹ. சோ தஸ்ய தைரபவத்யுத்தம் அதி பிரபல தண்டினஹ. இந்த கோலா வித்வம்சி சொல்லப்பட்ட அந்த எனிமி குரூப் வந்து இந்த சுரதன் ராஜாட்ட யுத்தம் பண்ணறதுக்கு வராளாம். சத்ரு கூட யுத்தம் நடக்கிறது எப்படி இருக்கா அதி பிரபல தண்டினகா ரொம்ப பலமா நடக்கிறதாம் அந்த யுத்தம். ஓகே, ஏன்னா இவன் பெரிய க்ஷிதி மண்டலத்துக்கே ராஜா பார்த்தல, அவர் ரொம்ப பெரிய ராஜா இவன், ரொம்ப காலம் பலமா யுத்தம் நடக்கிறது. சோ இந்த கோலா வித்வம்சிகள் எப்படி இருக்கா, நியூனைரபிச தைரியுத்தே கோலா வித்வம்சி பிரிஜிதா. இவன் இந்த கோலா வித்வம்சிகள் வந்திருக்காள், அவளோட சைன்யம் ரொம்ப பெருசா இல்லை, சின்ன சைன்யமா தான் இருக்கு. சோ அப்படி சின்ன சைன்யமா இருந்தா அவ தோத்து விடணும் இல்லையா. ஆனா நம்மளுக்கு சமய தோஷம் சொல்றது இதுதான். சோ அவ சின்ன சைன்யமா இருந்தா கூட என்ன ஆயிடுறதாம், இந்த டைம் இந்த சுரதன் ராஜாவோட பெரிய சைன்யம், ஆனா அவன் தோத்து கொடுத்து விடுறான், தோத்து போயிடுறான், பராஜிதம் ஆயிடுறான் நம்ம அவன், அவள்கிட்ட தோத்து போயிடுறான். ஏன்னா இவன் வந்து பெரிய ராஜா, அதனால நிறைய அவங்கிட்ட சதுரங்க சைன்யம் எல்லாமே இருக்கு, அதனால ரொம்ப பலமா யுத்தம் பண்றான். இந்த வந்த ஆப்போசிட்டா வந்த அந்த எனிமி இவா இருக்காளே கோலா வித்வம்சி, அவளோட சைன்யமே சின்னதா இருந்தது, ஆனா சின்னதா இருந்தா கூட அவ பலமா யுத்தம் பண்ணினதுனால சுரதன் தோத்து விடுறான். சோ இந்த ராஜ்யம் எல்லாம் அந்த கோலா வித்வம்சிகளுக்கு ஆயிடுறது. இப்போ ததஸ்வபுர மாயாதோ நிஜ தேசாதிபோ பவத் ஆக்ராந்த சமஹாபாக தைஸ்ததா பிரபலாரிபிஹி. அப்ப என்ன ஆறுது, இந்த இவன் வந்து யுத்தத்துல இந்த கோலா வித்வம்சிகள் ஜெயிச்சுடுறா, இந்த சுரதன் தோத்து போயிடுறான், அதனால இவனுக்கே ஒரு ராஜ்யம் இருக்கு. அதனால இவன் என்ன பண்றான், தொத்த சொபுர மாயாத்தோ, தன்னோட புறமான அந்த சொந்த ஊருக்கே அவன் வந்துடுறான், அங்கேக்கு மாத்தான் இப்ப ராஜாவா இருக்கான், நிஜ தேசாதிபோ பவத்து, அவனோட நிஜமான தேசத்துக்கு இப்ப ராஜாவா இருக்கான். ஆனா என்ன ஆயிடுறது, ஆக்ராந்தச மகாபாக தைஸ்ததா பிரபலாரிபிஹி, அவன் வந்து திருப்பியும் அவன் யுத்தம் பண்றான், இந்த ஒரு ராஜ்யம் அவங்ககிட்ட இருக்கே, திருப்பி யுத்தம் பண்ணதுனால என்னது, திருப்பி அவன் அங்க தோத்து போயிடுறான், அவனுக்கு இருந்த அந்த அவனோட சொந்தமான அந்த ராஜ்யம் அவன் கைவிட்டு போயிடுறதான். சோ இப்ப எதுவுமே இல்லாதக்கு அவன் ராஜ்யமே இல்லாதக்கு ஆயிடுறான் இந்த சுரதராஜன். அமாத்தியர் பலி பேர் துஷ்டைஹி துர்பலஸ்ய துராத்மபிஹி கோஷோ பலம் சாபஹ்ருதம் தத்ராபி ஸ்வபுரே ததஹா. அமாத்தியர் பலிபிர் துஷ்டைஹி துர்பலசிய துராத்மபிஹி. சோ இவன் அவனோட சொந்த ராஜ்யத்தையும் எழுந்து விடுறான், அதுவும் போயிடுறது கைவிட்டு. சோ அந்த ராஜாவோட மந்திரிகள் என்ன ஆயிடுறா, துஷ்டரா மாறி விடுறான். ஏன்னா இப்ப இவன்கிட்ட ராஜ்யம் இல்லை, பைசா இல்ல, ஒன்னும் தெரிஞ்சது தெரியறதுனால அவன் என்ன பண்றா, அவ கட்சி மாறி விடுறானா. சோ அவனுக்கு சப்போர்ட் இல்லாதக்கே ஆயிடுறது, யாரோட சப்போர்ட் அவனுக்கு கிடைக்கிறது இல்ல, அதனால என்ன ஆயிடுறான், அவனுக்கு சப்போர்ட் இருந்தாதே நம்ம பலசாலியா இருப்போம், சோ பலஹீலன் ஆயிடுறான், பலசிய துராத்மபிஹி, அவனுக்கு பலமே இல்லாதக்கு ஆயிடுறான். சோ அந்த மந்திரி எல்லாம் துஷ்டானத்தினால என்ன பண்றா, கோஷோபலம் சாபஹிருதம் தத்ராபி சொபரே ததா. அவனோட கோஷம், கோஷம்னா என்னது, ட்ரெஷரி, அவன் வச்சிருக்கிற நிறைய பணம் தங்கம் இந்த மாதிரி நாணயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய ராஜான எல்லாம் வச்சிருப்பா. சோ அந்த கோஷத்தை எல்லாம் அவன் என்ன பண்ணி விடுறாளாம், அவ எடுத்து விடுற, எல்லாத்தையும் அபகரிச்சு விடுறா அந்த மந்திரிகள் எல்லாம். அதனால இவனுக்கு என்னது, சொந்த சொந்த காலம் நிற்க முடியல, இப்ப சொந்த ராஜ்யம் இல்லாததுனால ரொம்ப தனியா ஃபீல் பண்றான், ரொம்ப லோன்லியா அவனுக்கு தோணுறது. அதனால அவன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு என்ன பண்றான், அங்கேருந்து ஓடி விடுறான், ஓடி போயிடலான்னு சொல்லி நினைக்கிறான் அவன். சோ அடுத்தது வந்து ஓட போறான், எங்க போறான்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல வருது. ததோ மிருகய வியாஜேன ஹிருத சுவாம்ய சபூபதி ஏகாக்கீஹய மாருஹ்ய ஜகாமகஹனம் வனம். தத்தோ மிருகயா வியாஜேன ஹிருத சுவாமியச பூபதி. இந்த பூபதி, பூபத்தினா ராஜாவா இருந்தப்பட்ட அந்த சுரதன் பாவம் எல்லாம் எழுந்து விடுறான், ராஜ்யம் எல்லாம் போயாச்சு, அவனோட மந்திரிமாரெல்லாம் கையை விட்டு விடுறா, அவனோட ஜனங்கள் எல்லாம் அவன் குழந்த மாதிரி பாத்துண்டவா, யாருமே இவனுக்கு இல்லாதக்கே ஆயிடுறான், தனி ஒத்தப்பட்டு போயிடுறான். அதனால ரொம்ப துக்கப்படுறான் அவன், என்ன பண்றான், இனி இந்த ராஜ்யம் நம்மளுக்கு இல்லை, யாருமே இல்லை, அதனால பயம் வந்துடுறது மனசுல, நம்மளோட ஸ்தான மானம் எல்லாமே நம்மளுக்கு போயிடுதே, இனி இங்க இருந்து என்ன பிரயோஜனம் நான் அப்படின்னு சொல்லி ஏகாக்கி அயம் ஆரோக்கியா, அவனோட ஒரு குதிரை இருந்தது, ஹயம்னா குதிரை, அந்த குதிரை மேல ஏறினான், ஜகாமம்
ஜகாம கஹனம் வனம், ஒரு வனத்தை வனத்தை தேடிண்டு இங்கே நம்ம போயிடலாம்னு சொல்லி இந்த குதிரையில ஏறி போயிடுறான். சதத்ராஶ்ரம மத்ராக்ஷீத் விஜவர்யஸ்ய மேதஸஃ பிரசாந்தஸ்வாபதாகீர்ணம் முனிசிஷ்யோபசோபிதம். சோ இவன் என்ன பண்றான், குதிரை மேல ஏறிவிட்டு ஒரு வனத்தை பார்த்துன்னு இப்படி போறான். அப்படி போய் போய் ஒரு வனத்துக்குள்ள போறான். போனா என்ன அர்த்தங்க, ஒரு ஆசிரமத்தை பாக்குறான். ச தத்ராஶ்ரம மத்ராக்ஷி, இது ஒரு ஆசிரமத்தை இந்த சுரதன் ராஜா பாக்குறான். அந்த ஆசிரமம் எப்படி இருந்துதான், அங்க வந்து பிராமண சிரேஷ்டனான ஒரு ரிஷி விஜவர்யஸ்ய மேதசஹா, மேதஸ் அந்த ரிஷியோட பேரு, மேதஸ் சொல்லப்பட்ட ஒரு பிராமண ரிஷியை அங்க பாக்குறான். அந்த இடம் எப்படி இருந்ததுதான், பிரசாந்த ஸ்வாபதாக்கீர்ணம், ரொம்ப பிரசாந்தமா இருந்தான். நமக்கு சில இடமெல்லாம் போனா ரொம்ப மனசு சாந்தமா தோணும் இல்லையா, சில கலபல கலபலாம் சத்தமா இருக்கும், சில இடம் போனா நம்மளுக்கு ரொம்ப மனசு நிம்மதியா தோணும். அந்த மாதிரி அவனுக்கு அங்க போனது மனசு பிரசாந்தமா தோணுறதான். அங்க எப்படி இருக்கா, அந்த பிரசாந்தமா இருக்கிற இடத்துல வந்து இந்த நிறைய மிருகங்கள் எல்லாம் பாக்குறான். அங்க அதுகளும் சாந்தமா இருக்கான். ஏன்னா ஒரு புலி ஒரு மானு கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கான், அது மானை அடிச்சு சாப்பிடுறது இதழ்வா புலினா, அந்த மாதிரி இல்லாதக்கு எல்லாமே சாந்தமா இருக்கு அந்த இடத்துல. அங்க ரிஷிகளோட சிஷ்யன்மார் முனி சிஷ்யோப சோபிதம், அந்த முனி முனிக்கு நிறைய சிஷ்யர், அந்த சிஷ்யன்மார்லாம் இருக்கிறதுனால அந்த இடம் ரொம்ப சோபையா இருந்துதான் பாக்குறதுக்கு. அவெல்லாம் இவனை பார்த்ததும் ராஜா தெரிஞ்சது, அவனை வரவேற்கிறா, உள்ள வாங்கோச்சலி கூப்பிடுறாளாம் இந்த ஆசிரமத்துல. தஸ்தௌ கஞ்சித் ச காலம் ச முனினா தேன சத்கிருதா இதஸ்தே தஸ்ச விசரன் ஸ்தஸ்மின் முனிவராஶ்ரமே. இங்க வந்து அவன் அந்த ரிஷியோட ஆசிரமத்துல வந்து கொஞ்ச காலமா இருக்கானாம். தஸ்தௌ கஞ்சித் ச காலம் ச முனினா தேன சத்கிருதா, ரொம்ப காலம் அங்க இருக்கான். அந்த முனி முனி சிஷ்யமாரெல்லாம் இருக்காள், அவள் அவனை சத்கிருதா சத்காரம் பண்ணிட்டு இருந்தாளா, அவனுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் அங்க பண்ணிட்டு இருந்தா. யாருமே கேட்கறது இல்லை, நீ யாராக்கும் எங்கேருந்து வந்திருக்கா, எதுக்கு இத்தனால இங்க ஆசிரமத்துல இருக்க, ஒண்ணுமே கேட்கல. நான் முனிகள்லாம் ரொம்ப எல்லாம் பேச மாட்டாவால, எப்பவும் தியானத்துல இருக்கிறதுனால அவளுக்கு தெரியும் இவா எதுக்கு வந்திருக்கான்னு. அதனால அவனுக்கு வேணுங்கிற அதித்திய சத்காரம் எல்லாம் அவ பண்ணிட்டு இருந்தா. இதஸ் சேத்தஸ்ய விசரன் ஸ்தஸ்மின் முனிவராஶ்ரமே, அந்த முனியோட ஆசிரமத்துல அவன் கொஞ்ச நாள் இருந்தான். அவன் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பனாம் அந்த ஆசிரமத்துல. அவனுக்கு வேலை ஒன்றும் இல்லையே, ஆனா மனசுல எப்பவுமே சிந்தை பண்ணிட்டே இருக்கான். அதனால அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறானா இந்த சுரதன் சொல்லப்பட்ட ராஜா. அப்ப இங்க ராஜா என்ன பண்றானா, சோசிந்தயத் ததா தத்ர மமத்வா கிருஷ்டச்சேதனஹா, அந்த ராஜா வந்து சிந்தை பண்ணிட்டே இருக்கான். இங்க நடந்துட்டே இருக்கான், சிந்தை பண்ணிட்டே மனசெல்லாம் சிந்திக்கிறதாம். அவனோட மனசுல மமத்தையனால சிந்தை பண்ணறதான், என்னதுனால என்னோட ராஜ்ய முன்னால என்னோட பூர்வஜர், பூர்வஜர்னா அவனோட ஆன்சஸ்டர்ஸ், அவளை நன்னா பரிபாலிச்சுட்டு வந்து அதை இவரோட கையில கொடுத்திருந்தா, ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், நன்னா பாலிச்சுட்டு இருந்தேன் ஆனா என் கைவிட்டு போயிடுத்தே சொல்லி அவனுக்கு பயங்கர மனசு சிந்தை பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த அவ அந்த ராஜ்யத்தை எப்படி பண்ணிட்டு இருந்தாலாம், ரொம்ப தார்மீகமா பாலனே பண்ணிட்டு இருந்தா. சோ அந்த மாதிரி உள்ள ராஜ்யம் என்னோட கைவிட்டு போயிடுத்தே சொல்லிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு சிந்தை பண்ணிட்டு இருந்தானா இந்த சுரதன் ராஜா. இவன் எப்படி பரிபாலனை பண்ணிட்டு இருந்தான்னா, அந்த ராஜ்யத்தை ரொம்ப தார்மீக வழியில ரொம்ப தர்மத்தால பாலிச்சுட்டு இருந்தானாம். சோ இப்ப அவனுக்கு கவலை வந்து கொடுத்து, இப்ப இந்த நம்ம கையிலேந்து போயிச்ச இந்த கோலா வித்வம்சிகளுக்கு இந்த ராஜ்யம் போயிருக்கு, அவளை என்ன மாதிரி தர்ம மார்க்கத்தால தார்மீகமா இந்த ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணுவாளோ இல்லையோ, அதர்மம் வந்துடுமோ என்னோட ராஜ்யத்துக்குன்னு அவனுக்கு மனசு சிந்திக்கிறது. நஜானேச பிரதானோமே, தெரியல நஜானேனா எனக்கு இன்னும் தெரியலே, என்னது சூரஹஸ்தி சதாமதஹா, அவனுக்கு ஒரு ஆணை இருந்தது, அவனுக்கு ரொம்ப பிரியப்பட்ட ஆணை, அதுக்கு பேரு சூரஹஸ்தி, ரொம்ப பலசாலியா இருந்த ஒரு ஆணை. அப்போ அந்த ஆணையை நினைச்சு அவன் ரொம்ப கஷ்டப்படுறதா மனசு. அந்த சூரஹஸ்தி அந்த ஆணை இப்ப எப்படி இருக்கோ, மதம் பிடிச்சா அது என்ன பண்ணுமோ தெரியலையே, அவள் அடிப்பாளோ அதை அதுக்கு சாப்பாடு போடுவாளோ இல்லையோ அப்படின்னு சொல்லி பல விதமான மனசுல வந்து அவனுக்கு கவலை ஓடிண்டே இருக்கான் இந்த சுரதன் ராஜாக்கு. மம வைரி வசம் கான்போகானுபலப்ஸ்யதே ஏ மமானுகதா நித்யம்
பிரசாத தன போஜனைஹி மம வைரி வசம் யாத்தா தான் போகான் உபலப்சியதே. அவனுக்கு இப்ப அவனோட ஆணையை பத்தி கவலை. அந்த ஆணை இப்ப என்னோட வைரியோடு கையில மாட்டின்னு இருக்கு இல்லையா, வைரியோடு அண்டர்ல போயிடுத்தது. அதனால எங்கிட்ட இருக்கிறது அது எப்படி இருந்தது, ரொம்ப போகத்துல சுகமா சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்ததே என்னோட ஆணை. இப்ப அந்த போகம் எல்லாம் அதுக்கு கிடைக்கிறதா இல்ல அவனுக்கு பட்டினி போட்டு இருக்கானா அந்த ராஜா ஒன்னும் தெரியலையே சொல்லி கவலைப்படுறானா. சோ இவனை அனுசரிச்சுட்டு இருந்த அந்த இவெல்லாம் யாரு மந்திரிமாரெல்லாம் இப்ப யார அனுசரிக்கிறா, அந்த சத்ரு ராஜாவை அனுசரிச்சுட்டு இருக்கா. அந்த சத்ரு என்ன சொல்றா, அது அவா கேக்குறாளே இந்த மாதிரி என்னோட நிலைமை ஆயிடுத்தே சொல்லி அவன் ரொம்ப வேதனைப்படுறான். அனுவத்தின் துவம் தேத்ய குர்வந்தியமஹீபிருதம் அசம்யக்வயசீலைஸ்தைஹி குர்வத்பிஸ் சததம் வ்யயம். அனுவத்தின் துவம் தேத்ய குர்வந்தியன்ய மகிபிருதாம். சோ இவனுக்கு அடுத்த கவலை என்னது, ஆன கவலையாச்சு. இப்ப அடுத்து அவனோட கோஷம், கோஷம்னா அவனோட ட்ரெஷரி, அதுல நிறைய பணம் பண்டம் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கோஷத்துல இருக்கிற பணத்தை என்ன, இந்த ராஜா வந்து அடுத்த வந்திருக்காளே அந்த ராஜா, அவ வந்து எப்படி அதை செலவாக்குறாளோ. ஏன்னா இவன் வந்து தார்மீகத்துக்கு மாத்திரமா நல்ல சேரிட்டி பண்றது, ஒருத்தருக்கு உபகாரம் பண்றது, தான தர்மத்துல அந்த பைசா எல்லாம் செலவாக்கின்னு இருந்தான். அது மாதிரி இவாள்லாம் இந்த எடுத்துட்ட ராஜாவெல்லாம் வந்து அதை நல்ல ரீதியில உபயோகிக்கிறாளா இல்ல சும்மா அனாவசிய செலவு பண்றாளா, அந்த பணத்தை குடிச்சு கூத்தாடுறது இந்த மாதிரி அவன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானோ என்னோட அந்த கோஷத்தில் உள்ள பணத்தை, அதெல்லாம் ஜனங்களுக்கு வேண்டி அவன் வச்சிருக்கான். அந்த மாதிரி பல விதமான கவலை அவனோட மனசுல ஓடிட்டு இருக்கு.